திருநல்லூர் புட்டசாமி முத்தராஜு. இதுதான் அவருடைய நிஜமான பெயர். கன்னட ராஜ்குமார் எனும் மாபெரும் கலைஞனின் கதையை இங்கே பார்க்கலாம். அன்னவாரு, அதாவது அண்ணன் என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் ராஜ்குமார். லக்ஷ்மி அம்மாவுக்கும் கன்னட நாடக கலைஞரான புட்டுசுவாமிக்கும் மகனாக 1929 ஏப்ரல் 24 பிறந்தார் ராஜ்குமார். குப்பி வீரண்ணாவின் குப்பி நாடக கம்பெனியில் மக்களின் அபிமானம் பெற்ற நடிகராக நெடுங்காலம் நடித்த பின்பே பெரிய திரையில் நடிகராவதற்கான வாய்ப்பு ராஜ்குமாருக்கு கிடைத்தது. அர்ஜுனர் வேஷத்துல ராஜ்குமார் வந்து நின்னாலே அப்ளாஸ் அல்லுமாம். அவர் நடிச்ச வேடங்கள்ல யாருமே நடிக்கிறதுக்கு முன்வர மாட்டாங்கன்னா பாருங்களேன். அவரோட நடிப்பு திறமைக்கு வேற என்ன சாட்சி சொல்லணும்? ஒரே நாள்ல அவர் ஒன்னும் சூப்பர் ஸ்டார் ஆயிடல. அவரோட ஆரம்ப காலம் கரடுமுரடான பாதைகளை தாண்டிதான் வர வேண்டிதா இருந்துச்சு. அவருடைய விடாமுயற்சி அவரை உயர்த்திச்சுன்னே சொல்லலாம். எந்த ஒரு மனுஷனும் தன் கனவை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா போதும், அவன் முன்னுக்கு வர்றத யாராலையுமே தடுக்க முடியாது. இத ராஜ்குமார் தன்னோட பேட்டி ஒண்ணுல பதிவு பண்ணிருக்காரு. அவர் சொன்னதுக்கு அவரே சாட்சி. அவர் அப்படிதாங்க முன்னேறினார். நல்ல குரல் வளம் மிக்கவரான ராஜ்குமார் சொந்த குரல்ல பாடி நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நடிகர்கள்ல ஒருத்தர். தொழில்முறை பாடகர்களோட வரிசையில தான் பாடிய ஒரு பாடலுக்காக தேசிய விருதை வாங்கினவரு. இது ஒன்னே போதும் அவர் பாட்டு எவ்வளவு இனிமையானதா இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். தனக்கு என்ன வருதோ அத முழு அர்ப்பணிப்போட செஞ்சு காட்டிய கலைஞர் தாங்க ராஜ்குமார். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், மம்முட்டி மோகன்லால் அப்படின்னு ரெண்டு துருவங்களா இருக்கிறவங்களதானே இந்த திரையுலகத்தோட நட்சத்திரங்களும் குறிப்பிடுவாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ராஜ்குமார் நடிச்ச காலத்துல அவரோட இணைச்சு யாரையுமே சொன்னதில்ல, சொல்லவும் முடியாது. சிங்கிளா வந்த சிங்கம்னு சொல்ல முழு தகுதி படைச்சவர் தான் ராஜ்குமார். வேடன் கண்ணப்பா அப்படின்ற பேர்ல தமிழ்லயும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியான படம் தான் பேடர கண்ணப்பா. அதே பேர்லயே ராஜ்குமார் வேலை பார்த்து வந்த குப்பி வீரண்ணா நாடக கம்பெனி பல இடங்கள்ல மேடை ஏற்றின வெற்றிகரமான நாடகம் தான் இது. அத படமா தயாரிக்கலாம்னு முடிவு செஞ்சப்ப யார ஹீரோவாக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே இல்ல. அந்த அளவுக்கு கண்ணப்பான்னு சொன்னாலே தன்னோட இயல்பான நடிப்பாலையும் தெளிவான உச்சரிப்பாலையும் வித்தியாசமான முகபாவங்களாலையும் எல்லாருடைய அல்டிமேட் சாய்ஸா இருந்தாலும் ராஜ்குமார். இன்னொரு சுவையான தகவல் என்னன்னா, நம்ம ஊர் ஏவிஎம் கம்பெனி தான் பார்ட்னர்ஷிப்ல இந்த படத்தை தயாரிச்சாங்க. ஆக பேடர கண்ணப்பா படம் தான் ராஜ்குமார் நடிச்ச முதல் படம். அந்த காலத்துல இந்தியா முழுக்கவே ஆன்மீக புராண படங்களுக்கான வரவேற்பு பலமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்துல சூப்பர் ஹிட் படமா ஜொலிச்சு இதே படம் பின்னாடி தெலுங்கு ஹிந்தியில ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் நடிக்க மட்டுமே செஞ்சாரு. அவருக்கு கன்னடத்துல சிஎஸ் ஜெயராமனும் தமிழ்ல நம்ம டிஎம் சவுந்தரராஜனும் தான் பாடினாங்க. மொத்தம் 14 பாட்டு, எல்லாமே வேட்டு, அத்தனையும் ஹிட்டு. சிவா என்னைய காப்பாத்துப்பா அப்படின்ற அர்த்தம் வர கன்னட பாட்டு இப்ப வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸ். முதல் படமே பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. போதா குறைக்கு பேடர கண்ணப்பா படம் தான் தேசிய விருது வாங்கின முதல் கன்னட படமும் கூட. உடனே ராஜ்குமார் பெரிய ஸ்டார் ஆயிட்டார்னு நினைக்கிறீங்க தானே? அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இருக்குங்க. ராஜ்குமாரோட முதல் படத்துக்கு வந்த விமர்சனங்கள் பெரும்பாலும் அவரோட முகத்தை பத்தியும் குறிப்பா அவரோட நீண்ட மூக்க பத்தி குறிப்பிடாம இல்ல. ராஜ்குமாருக்கு தான் முகம் பத்தி ஏற்கனவே சின்னதா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. இப்ப அவருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. நாடகத்தில இருந்து திரைப்படத்துறைக்கு வந்தது பத்தி தீவிரமா சிந்திச்சுட்டேதான் அடுத்த படமான சகோதரி படத்துல நடிச்சாரு ராஜ்குமார். அவருக்கு உள்ளுக்குள்ள தானும் தான் முகமும் சினிமாவுக்கு பொருத்தமா இல்லையா அப்படின்ற குழப்பம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சகோதரி படம் ரிலீஸ் ஆனப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக எந்த மேக்கப்பும் இல்லாம ராஜ்குமார் ஜனங்கள்ல ஒருத்தரா பெங்களூர்ல இருக்கிற சிவாஜி தியேட்டருக்கு போனாரு. அவரை யாருமே அடையாளம் கண்டுக்கலன்னு நினைச்சப்ப படம் பார்க்க வந்த ஒருத்தரு அவரை சரியா அடையாளம் கண்டு இதோ ராஜ்குமார் அப்படின்னு கத்துறாரு. மக்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. அவரை தோல்ல சுமந்துகிட்டு போய் திரைய ஒட்டி இருந்த மேடையில ஏத்துறாங்க. என்னைக்குமே நீங்க எங்களுக்காக நடிக்கணும்னு அன்பு கூச்சல் போட்டது மட்டும் இல்லாம கன்னத்தை பிடிச்சு கிள்றதென்ன கட்டி பிடிக்கிறதென்னு ஒரே ஆராவாரம். அது ராஜ்குமாரோட மனசுல மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தான் யாருக்காக நடிக்கணும்னு அவர் முடிவு செஞ்ச தருணம் அதுதான். தன்னை பத்தி வந்த எந்த விமர்சனத்தையும் அவர் தூக்கி ஓரமா வச்சுட்டு நடிப்புல கவனம் செலுத்தி தான் மேல இத்தனை அன்ப பொழியிற ரசிகர்களுக்காகவே மட்டும் நடிச்சா போதும்னு மனசு நிறைவா வீடு திரும்பினாரு.
அந்த கூட்டத்து மத்தியில ராஜ்குமார் பேச ஆரம்பிக்கும் போது உபயோகிச்ச வார்த்தை தான் சம ஹைலைட்டுங்க. என் ரசிக தெய்வங்களே, அதாவது அபிமான தேவர்களே, அத தான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு ராஜ்குமார். வெறியோட நடிச்ச ராஜ்குமார் கன்னட திரையுலகத்துல முக்கியமான நபரா மாறினாரு. ரொம்பவே பிஸியானாரு. அவரை மக்கள் அப்படியே தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கினாங்க. ஒரு நடிகரை எந்த அளவு மக்கள் நேசிப்பாங்க அப்படின்றதுக்கான பேர் ஒவ்வொரு காலத்திலயும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ராஜ்குமார் அப்படின்ற மனிதரை கன்னட மக்கள் நேசிச்ச அளவுக்கு இன்னொரு நடிகரை யாராலையுமே நேசிச்சிட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவரோட பிரபலம் இருந்துச்சு. கன்னட படங்கள்னாலே கேலி செஞ்ச காலம் அது. தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு மூணு மொழிகளோட ஆதிக்கமும் கன்னட திரையுலகத்துல பரவலா இருந்த காலம். கன்னடத்தை முன்னிறுத்தி எல்லா கதைகள்லயும் மாபெரும் இயக்கம் எழுச்சி அடைய ஆரம்பிச்ச காலத்துல திரைப்படம் அப்படின்ற ஊடகத்தை தாம் மொழிய உயர்த்தி பிடிக்க எல்லா வழியிலயுமே முயற்சித்தவர் ராஜ்குமார். அவரோட எழுச்சிக்கு முன்னால கன்னட படங்கள் மெட்ராஸ், பாம்பே போன்ற நகரங்கள்ல ஷூட்டிங் எடுக்க இரவு நேரங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டுச்சான். அப்படி இருந்த நிலையில தான் முதல் சூப்பர் ஸ்டாரா ராஜ்குமார் கன்னட படங்களுக்கு மாபெரும் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ராஜ்குமார் கன்னட இலக்கியம், வரலாறு, புராணம், நாட்டுப்புற கலைகள், கலாச்சாரம், பக்தின்னு நிலம் சார்ந்த அத்தனை பாத்திரங்கள்லயும் தொடர்ந்து நடிச்சாரு. தன் நிலம், மொழியின் அடையாளத்தை கலையின் வழியா கட்டமைக்க அவர் தன்னோட படங்களை பயன்படுத்திக்கிட்டாரு. தன் நடிப்புக்காக NTR வாழ்நாள் சாதனையாளர் தேசிய விருத அடைஞ்சவரு ராஜ்குமார். தாதா சாகே பால்கே விருது பெற்றவர். சிறந்த பாடகருக்கான தேசிய விருது, 13 கர்நாடக மாநில விருதுகளை வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 8 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச விருதுகளையும் பெருமிதங்களையும் அடுக்கி வைக்க தனியா ஒரு அறை ஒதுக்கினா கூட பத்தாது. கர்நாடக ரத்னா அப்படின்ற விருது பெற்றவரு ராஜ்குமார். மைசூர் பல்கலைக்கழகத்திலயும் ஹம்பி பல்கலைக்கழகமும் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் தந்திருந்தாங்க. இந்திய அரசோட உயர்ந்த சிவிலியன் விருதுகள்ல ஒன்றான பத்ம பூஷன் விருதும் அவருக்கு கொடுத்தாங்க. இந்திய அரசு 2009 வருஷம் ராஜ்குமார் நினைவு தபால் தலைய வெளியிட்டாங்க. 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலைக்கு டாக்டர் ராஜ்குமார் சாலை அப்படின்ற பேரை சூட்டியிருக்காங்க. கர்நாடகா முழுவதும் ராஜ்குமாருக்காக 1100 சிலைகள் இருக்குதுன்றது ஒன்னே போதும் மக்களும் அரசாங்கமும் எப்படி அவரை நேசிச்சாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. டாக்டர் ராஜ்குமாருக்கும் அவரோட அன்பு மனைவி பர்வதம்மாவுக்கும் சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார், அப்புறம் ராகவேந்திரா ராஜ்குமார் அப்படின்னு 3 பசங்களும், பூர்ணிமா, லக்ஷ்மி அப்படின்னு 2 மகள்களும் ஆக மொத்தம் 5 குழந்தைகள் இருக்காங்க. மாபெரும் கூட்டு குடும்பமாவே கடைசி வரை வாழ பிரியப்பட்டவர் தான் ராஜ்குமார். அப்படியே வாழ்ந்தவர்னும் கூட சொல்லலாம். 1972 வருஷம் வரைக்கும் ராஜ்குமார் குடும்பம் தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல தான் வசிச்சாங்க. அதுக்கப்புறமா அவருடைய பிசி படப்பிடிப்புகளுடைய காரணத்தினால அவர் குடும்பம் கர்நாடகாவுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டு எல்லையில ஈரோட்டு மாவட்டத்துல அவருடைய பண்ணை வீடும் இருந்ததால அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போய் தான் இருந்தாரு ராஜ்குமார். அரசியல் ஆர்வம் இல்லாத ராஜ்குமார் தான் மேல தேசமே பைத்தியமா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் அவருடைய மனசுல சின்னதொரு சலனம் கூட இல்ல. தம் புகழ இன்னொன்னா மாத்தி யோசிக்காதவர் ராஜ்குமார். அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கர்நாடகமே அவரை தூக்கி தலையில வச்சிருக்கும்னு எல்லோரும் நம்பினாலும் அத கடைசி வரைக்கும் அவர் விரும்பல. கடைசி வரைக்கும் மக்கள் அன்புக்கு பாத்திரமான கலைஞனா மட்டும் இருக்கிறதே போதும்னு நினைச்சாரு. அவர் எதை சொன்னாலும் அத அப்படியே வேதமா எடுத்துக்க மக்கள் தயாரா இருந்தாங்க. அவருடைய இந்த ஆட்டிடியூடே அவரை மேலும் யார் கூடயுமே ஒப்பிட ஆளே இல்லாத சிம்மாசனத்துல உட்கார வச்சது. வேடிக்கையா சொல்லணும்னா அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் கன்னட ராஜா. அவர் ஏன் கட்சி ஆரம்பிச்சு மந்திரி ஆகணும்னு அதெல்லாம் செய்யல அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு அவருக்கு பிரஷர் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1978 வருஷம் கர்நாடகத்துல சிக்மங்களூர் பாராளுமன்ற தொகுதியில இந்திரா காந்தியை எதிர்த்து ராஜ்குமாரை போட்டியிட வச்சே தீரணும்னு எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கிட்டு தீவிரமா செயல்பட்டாங்க. யார்கிட்டயும் சொல்லாம தன்னோட கோடம்பாக்கம் வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆன ராஜ்குமார் தன் தம்பி வரதப்பாவோட ஐடியா படி ராணிப்பேட்டையில இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவுல இருந்த ஒரு காட்டு பங்களாவில தங்கினாரு. அவர் கூட தங்கினவரு அவரோட நெருங்கின தோழரும் டைரக்டருமான விக்ரம் சீனிவாஸ்.
யார் கண்ணையும் பற்றக்கூடாதுன்றதுக்காக தினமும் ராஜ்குமாருக்கு தேவையான பால், பழம், பிஸ்கெட், நியூஸ் பேப்பர் உட்பட பல பொருட்களை பஸ்ல வந்து வாங்கிட்டு போவாரா ஸ்ரீனிவாஸ். ஒரு வழியா நாமினேஷன் தாக்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி தான் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு ராஜ்குமார். இத பத்தி பின்னாட்கள்ல சொல்லும் போது, நான் யாரையுமே வீழ்த்துறதுக்கான அஸ்திரம் கிடையாது, எனக்கு யாரும் எதுவும் தரவும் முடியாது, ஒரு தடவை மறுத்தா மறுத்ததுதான் அப்படின்னு ரொம்பவே தெளிவா சொல்லிருக்காரு. ராஜ்குமார் அப்படின்ற மனிதரோட வாழ்க்கைய பற்றி பேச தொடங்கினா இன்னொரு பேரை குறிப்பிடாம இருக்கவே முடியாது. அவர்தான் வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன். தமிழ்நாடு கர்நாடக வன எல்லைக்கு உட்பட்ட அடர்வன பகுதியை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருந்த கடத்தல்காரன் வீரப்பன். அடிக்கடி யாரையாவது கடத்தி அவங்களை விடுவிக்க பெரிய தொகைய பணயமா கேட்டு அதுக்கப்புறமா அவங்களை விடுவிக்கிறது வீரப்பனோட ஒரு செயல்பாடு. தந்தம், சந்தனம்னு அவர் கடத்தின பொருட்களுக்கு மத்தியில வீரப்பன் கடத்தின மாபெரும் விஐபி தான் நம்ம ராஜ்குமார். காட்டு பகுதியை ஒட்டி இருக்கிற தன்னோட பண்ணை வீட்டுக்கு அடிக்கடி வந்து ஓய்வெடுத்து செல்றது ராஜ்குமார் குடும்பத்தோட வழக்கம். அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து நேரலாம் அப்படின்னு உளவுத்துறை தகவல் கொடுத்து அதை எச்சரிக்கையாகவே தமிழ்நாடு காவல்துறை கர்நாடக காவல்துறைக்கு தகவல் அளிச்சிருந்தாங்க. இந்த தகவலை சீரியஸா எடுத்துக்காம அலட்சியம் செஞ்சதுதான் ராஜ்குமார் தான் வாழ்க்கையில செஞ்ச மாபெரும் பிழை. அதுக்கு அவர் கொடுத்தது ஒன்னு ரெண்டு இல்லங்க, மொத்தம் 108 நாட்கள். காட்டுல சந்தன கடத்தல் வீரப்பனோட கட்டுப்பாட்டுல பிணை கைதியா இருந்தாரு ராஜ்குமார். உங்களை வீரப்பன் கடத்துற ஆபத்து இருக்குன்னு சொன்னதுக்கு ராஜ்குமார் என்ன சொன்னாருன்னா, என் கிட்ட இருந்து அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு செட் வேஸ்டி கிடைக்குமா அப்படின்னு ரொம்பவே நகைச்சுவையா சொன்னாராம். இது எல்லாத்தையும் மீறி கடத்தல் நடந்ததுதான் வேதனையான விஷயம். 2000வது வருஷம் June 30 முன்னிரவு அந்த சம்பவம் நடந்துச்சு. நாகேஷ் அப்படின்ற பேர்ல ராஜ்குமாரோட உறவினர் ஒருத்தர், ராஜ்குமாரோட மருமகன் கோவிந்தராஜு, அசிஸ்டன்ட் டைரக்டர் நாகப்பா அப்படின்ற மூணு பேரும் ராஜ்குமார் கூட இருந்தாங்க. அப்ப வீரப்பன் துப்பாக்கி சகிதம் உள்ள நுழைஞ்சு ராஜ்குமாரை கடத்திட்டு போனது வெளியில தெரிஞ்சதுமே தேசிய அளவுல மிகப்பெரிய பிரச்சனையும் பதட்டமும் உண்டாச்சு. நெடுங்காலமா கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையில ராஜாங்க பிரச்சனைகள், முக்கியமா காவிரி பிரச்சனை, காலங்காலமா கட்சிகளும் ஆட்சிகளும் மனுஷங்களும் மாறினாலும் தொடர்கதையா தொடர்ந்துட்டு வர்றது எல்லாருக்குமே தெரியும். 90களோட மத்தியில தேசிய அளவுல பெரிய தலைவலியா உருவானதுதான் சந்தன கடத்தல் வீரப்பன். அவர் பிடிக்க ராஜ்குமார் போனதுக்கு அப்புறம் 2 மாநிலங்களுக்கு நடுவுல பெரிய பதட்டம் உண்டாச்சு. என்ன செஞ்சாவது நிரந்தரமா இந்த தீய அணைச்சே ஆகணும்னு எல்லோரும் தலைய பிச்சுக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டு அரசாங்கம் முறையான பாதுகாப்ப தர தவறுனது மன்னிக்க முடியாத குற்றம்னு கண்டனம் தெரிவிச்சாங்க. சிறப்பு படை அமைக்கப்பட்டு அவங்க களத்துல இறங்க சரியான நேரம் பாத்துட்டு இருந்தாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா ராஜ்குமார் எந்தவித உடல் சேதாரமும் இல்லாம November 15 விடுவிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா தான் 2 ஸ்டேட்டும் நிம்மதி பெருமூச்சை விட்டுச்சு. ராகவேந்திரருடைய தீவிர பக்தரான டாக்டர் ராஜ்குமார் அடிப்படையில கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிச்சவரு. சினிமா நடிப்பு அப்படின்னாலும் கூட குடிப்பதாகவோ புகைப்பிடிப்பதாகவோ நடிக்கிறத அனுமதிக்காதவரு. நம்ம புரட்சி தலைவர் MGRக்கும் ராஜ்குமாருக்கும் இந்த விஷயங்கள் ரொம்பவே ஒத்து போகும். கெட்ட வார்த்தை பேசுறாப்லயோ பெண்கள் குழந்தைகளை திட்டுறாப்லயோ கூட நடிக்க மறுத்தாரு ராஜ்குமார். நான் வெறும் நடிப்புன்னு எதையும் செய்திட முடியாது, என் மக்களுக்கு நான் எது செஞ்சாலும் அது நிஜம்னு தானே தெரியும்னு கேப்பாரா ராஜ்குமார். அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் கூட ராஜ்குமார் ஏதாவது கருத்து சொன்னா அப்படியே மீறாம ஏத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவின் செல்வாக்கான கன்னட மனிதரா கடைசி வரைக்கும் இருந்தாரு ராஜ்குமார். கன்னட மொழிய கர்நாடகத்துல முதன்மைப்படுத்துற நடவடிக்கைகளை தீவிரமா ஊக்குவிச்சாரு டாக்டர் ராஜ்குமார். மாரடைப்பால காலமானதும் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் சோகத்துல ஆழ்ந்துச்சு. கர்நாடக மாநிலம் முழுவதும் பதட்டமாயிடுச்சு. பல இடங்கள்ல அறிவிக்கப்படாத ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு வந்துச்சு. பெங்களூரு நகரமே பந்த், அதாவது கடையடைப்பு செஞ்சிருந்தாங்க. பல இடங்கள்ல அவருடைய வெறி பிடிச்ச ரசிகர்கள் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சதும் அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்டதும் நடந்துச்சு. அதிர்ச்சியில சில பேர் மாரடைப்பால உயிரிழந்ததும் நிகழ்ந்துச்சு. அவருடைய உடல் அரசு மரியாதையோட தகனம் செய்யறதுக்காக இறுதி ஊர்வலம் நடந்தப்ப பலமுறை கலவரம் வெடிச்சது. கண்ணீர் புகை குண்டு வீசியும் தண்ணீரை பீச்சி அடிச்சும் லத்தி சார்ஜ் செஞ்சும் கூட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க. பல வாகனங்கள் எரிக்கப்பட்டிருந்துச்சு. பலரும் ரத்தம் சிந்தி கலஞ்சி ஓடினதும் நடந்துச்சு. மனசுக்கு பிடிச்சவங்களோட மறைவை தாங்கிக்க முடியாம பலரும் கலங்கித்தான் போனாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்துல 25 லட்சத்துக்கும் அதிகமானவங்க கலந்துகிட்டாங்க.
ராஜ்குமாரோட விருப்பப்படியே அவருடைய இரண்டு கண்களும் தானமா வழங்கப்பட்டுச்சு. சிவண்ணா அப்படின்ற பேர்ல எல்லோராலையும் அன்போட அழைக்கப்படுற சிவராஜ்குமார் ராஜ்குமாரின் மூத்த மகன். கன்னடத்துல இன்னைய தேதியில உச்ச நட்சத்திரம் சிவண்ணா தான். 150 படங்களை நெருங்கிட்டு இருக்க வெற்றிகரமான ஹீரோ சிவண்ணா. சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதை வாங்கினவரு ராஜ்குமாரோட கடைசி மகன் புனித் ராஜ்குமார். இன்னைக்கும் கன்னட திரையுலகத்துல புனித்துக்குன்னு தனியான ரசிகர்கள் இருக்காங்க. வெற்றிகரமான ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு புனித். தயாரிப்பாளரும் நடிகருமா விளங்குற ராகவேந்திரா ராஜ்குமாரும் ராஜ்குமாரோட மகன்கள்ல ஒருத்தர் தான். தான் அப்பா மாதிரியே மூன்று மகன்களும் நல்ல குரல் வளம் கொண்ட பாடகர்களா இருக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்ன வயசுல இருந்து ராஜ்குமாரோட தீவிரமான ரசிகர். ராஜ்குமார பத்தி சொல்லும் போது ஒரு பேட்டியில ஒரு ராஜ்குமார் 10 MGRக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு அவர் ராஜ்குமார நேசிச்சாரு. ரஜினி ஹீரோவா நடிச்ச புது கவிதை அப்படின்ற படம், ராஜ்குமார் ஹீரோவா நடிச்ச மாபெரும் வெற்றி படமான நான் நின்ன மரியலாரே படத்தோட ரீமேக், பொல்லாதவன் அப்படின்ற படம் ராஜ்குமார் நாயகனா நடிச்ச பிரேமதா கணிகே படத்தோட ரீமேக். ரஜினிகாந்த் மாதிரியே நடிகர் திலகம் சிவாஜி குடும்பமும் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க. சிவாஜி நடிச்ச மாபெரும் வெற்றி படமான திரிசூலும் ராஜ்குமார் 3 வேஷத்துல நடிச்ச வெற்றி படமான சங்கர் குரு கன்னட படத்தோட ரீமேக் தான். கஸ்தூரி நிவாசா அப்படின்ற ராஜ்குமார் படம் தான் தமிழ்ல சிவாஜி நடிப்புல அவன்தான் மனிதன் அப்படின்னு பட்டைய கலப்புச்சு. இவ்வளவு ஏன்? MGR நடிச்ச ஊருக்கு உழைப்பவன் படமும் ராஜ்குமார் நடிச்சிருந்த பாலு பெலகிது படத்தோட ரீமேக் தான். PR பந்துலு டைரக்ட் செஞ்ச தேடி வந்த மாப்பிள்ளை படமும் ராஜ்குமாரை வச்சு அவர் எடுத்த கன்னட படமான பீதி பெசவண்ணா படத்தோட ரீமேக் தான். குல கௌரவம் அப்படின்ற முத்துராமன் படமும் அதே பேர்ல கன்னடத்துல ராஜ்குமாரோட சூப்பர் ஹிட்டான படம் தாங்க. மக்களை பெற்ற மகராசி, பாக பிரிவினை, படிக்காத மேதை, பாசமலர், வேலைக்காரி, திருடாதே, சித்தி, தீர்க்க சுமங்கலி போன்ற தமிழ் படங்கள் எல்லாமே கன்னட ரீமேக் படங்கள் தான். கிட்டத்தட்ட 45 வருஷங்களா தொடர்ந்து நடிச்ச இவரு 206 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல 90% மேல வெற்றி படங்களை தந்த பெருமை ராஜ்குமாருக்கு உண்டு. 2000 வருஷம் வெளியான சப்த வேதி படம் அவரோட நடிப்புல வந்த கடைசி படம். போதை மருந்து கடத்துறவங்களை கண்டுபிடிச்சு அழிக்கிற கண்டிப்பான போலீஸ் அதிகாரி இன்ஸ்பெக்டர் சந்தீப் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு ராஜ்குமார். இந்த படத்துல ராஜ்குமார் 5 பாடல்களை பாடினாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். தான் நடிக்காத மத்தவங்களோட படங்கள்லயும் பாடியிருக்காரு ராஜ்குமார். ஒரு பாடகரா அவர் பாடின பாடல்கள் 300க்கும் அதிகம். கன்னடம் தவிர எந்த மொழி படத்திலையும் நடிக்காதவரு டாக்டர் ராஜ்குமார். வில்லனா நடிக்காத ஒரே சூப்பர் ஸ்டார் நடிகர் இவர் தான். நெகட்டிவ் ரோல் எதுலயுமே நடிக்காதவரு. யோகாசனம், உடற்பயிற்சி, தினமும் 1 மணி நேரம், சங்கீத சாதகம் அப்படின்னு தான் நம்பிய வாழ்க்கைய வாழ்ந்து மறைந்தவரு. தான் குணத்தாலையும் பிடிவாதத்தாலையும் சிங்கம்னு சொல்ல தகுதியானவர் டாக்டர் ராஜ்குமார். மறக்க முடியாத மாபெரும் நடிகர்.